ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு சேலஞ்சஸ் சீரீஸ். ஸோ இந்த சேலஞ்சஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு சேலஞ்சஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதை எடுத்து ப்ளே பண்ணி எவ்ரி வெனஸ்டே நைட்ஸ் 1 PM நான் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 2 WCC3 சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் 2 சீரீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் T20 வேர்ல்டு கப். அது என்னடா வார்ம் அப் T20 வேர்ல்டு கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் மேலே கார்டில் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வார்ம் அப் T20 வேர்ல்டு கப் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே நைட்ஸ் 1 PM வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா WCC3 இருக்கிற மை கரியர் சீரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நைட்ஸ் 1 PM வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்குங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலஞ்ச் நம்பர் 43, SAJ கிரிக்கெட் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, யூ கிவ் 6 wickets இன் 1 over. ஒரு ஓவரில் 6 wicket இழக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம 6 balls வந்து பார்த்தீங்கன்னா 6 wicket கொடுக்கணும். இது கஷ்டமான சேலஞ்சாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா அவங்க கரெக்டாக வந்து ஸ்டெம்பை பார்த்தே பாலை போட மாட்டாங்க. இங்கேருந்து 6 wicket கொடுக்கறது. ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ், 6 balls 6 wicket. இந்த பார்த்தீங்களா, இந்த லென்த்தில் ஆகாதுங்க. இதில் எப்படிங்க இப்போ நான் அவுட் ஆகிறது? சரி வாங்க, ரன் அவுட் வேணால் ஆகும். LBW இருக்காங்க வேறு லெவலு. அப்பாடா அவுட்டு, சூப்பருங்க. இந்த பாலுக்கு எப்படி அவுட் ஆகுதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன், ரன் அவுட் ஆனால் தான் நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா LBW வேறு லெவல். 1 ball 1 wicket இழந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 balls நம்ம 5 wicket இழக்கணும். சூப்பரு, காலுக்குள்ளே தான் போடுறாங்க. போல்ட் ஆகிற லென்த்து தான் ப்ரோ, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. கமான், யஸ் போல்ட், பேக் டு பேக் விக்கெட்ஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 balls நம்ம 4 wicket இழக்கணும். ஸோ இந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறது கஷ்டம். அதனால் வந்து நம்ம ரன் அவுட் ஆக போகிறோம். கமான் கமான், கேன்சல் ரன். ஐயோ ஐயோ, என்னங்க ரன்னை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ நீங்கள், ரன் ஓடிட்டாங்கங்க. நான் கேன்சல் ரன் அமுத்துறான்னு பார்த்தேன். ஓகே, சோனி முடிஞ்சுது. சரி, ஒரு 3 balls நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். போல்டு. ஸோ 3வது விக்கெட் கோன். பட் நம்மளால் 6 wicket கொடுக்க முடியாது. நோ பால் ஏதாவது போட்டு நம்ம ரன் அவுட் ஆகி அப்படி பண்ணால் வேணால் 6 wicket கொடுக்கலாம். பட் நோ பால்லாம் போட மாட்டானுங்க. இவன் எங்கேருந்து இந்த மாதிரி சேலஞ்சுக்கெலாம் நோ பால் போட மாட்டானுங்க. தேவையே இல்லாத டைமில் தான் நோ பால் போடுவானுங்க. இங்கே பாருங்கள், எல்லா பாலுமே செம லென்த்தில் போடுறாங்க. எல்லாமே போல்ட் ஆகிற லென்த்து தான். 1 wicket வேற மாதிரி, 4 wicket ஆச்சு. பட் சேலஞ்சு நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்க. லாஸ்ட் பால், இந்த பால் ஒரு நோ பால் போடணும். நான் இந்த பால் ரன் அவுட் ஆகணும், அடுத்த பால் ரன் அவுட் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த சேலஞ்சை வின் பண்ண முடியும். கமா, நோ பால் ப்ரோ, நோ பால்னு சொல்லுங்கள் ப்ரோ. 2 runs லேட்டாக வரலாம். எஸ் கமான், ரன் அவுட். சூப்பரு ப்ரோ, நோ பால் சொல்லு ப்ரோ, நோ பால் கமான். இல்லைங்க, நோ பால்லாம் இல்லை. சேலஞ்ச் நம்பர் 44, கிளாசிக் கேம் பிளே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, யூ ஷுட் கிவ் 20 runs இன் அ ஓவர், பட் நோ பால் அண்ட் ஒய்ட் ஆர் நாட் அலவுட். ஸோ நோ பால் ஒய்ட் இல்லாமல் ஒரு ஓவருக்கு 20 runs கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரியான சேலஞ்ச், ஒரு ஓவருக்கு 30 runs கொடுக்குற மாதிரியான சேலஞ்ச் ஒன்று பண்ணோம். பட் அதில் வந்து நம்ம 1 run வித்தியாசத்தில் அந்த சேலஞ்சை தோத்துட்டோம். இந்த டைம் 20 runs தான், சால்ட்டாக கொடுத்தலாம் நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பக்கம் லக் இருக்கிற மாதிரியே தெரிலங்க. அதனால் நம்ம பச்சை சட்டையை போட்டு ப்ளே பண்ணால் தான் சரியாக வரும். ஸோ அதனால் நம்ம அயர்லேண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஓவருக்கு 20 runs வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரி வழங்க வேண்டும். ஸோ வாரி வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கணும். ஸோ டாஸ் வின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் எடுத்தாச்சு. அண்ட் இந்த சேலஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி எதுவுமே முக்கியம் கிடையாது. ஒரு ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 runs கன்சீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நோ பால் ஒய்டு போடக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன் கையில் தாங்க இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓவருக்கு 20 runs திரும்ப வந்து நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். போன சேலஞ்சில் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். அந்த விஷயத்தை நான் திரும்பவும் மறந்துட்டேங்க. ஃபீல்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வரணும். போன சேலஞ்சிலேயே அப்படி தான், ஃபஸ்ட்டு பால் மறந்துட்டு 2வது ball எல்லா ஃபீல்டரையுமே முன்னாடி வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லேயும். ஓகே, இப்போ வந்து எல்லா ஃபீல்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அசால்ட்டாக அடிக்கலாம் பேட்ஸ்மேன்ஸ். கமான் கமான், 6 அடிங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க, வேறு லெவல். 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபீல்டர்ஸையும் முன்னாடி கொண்டு வந்தால் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பவுண்ட்ரிஸ் அண்ட் 6 அடிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் தாங்க. சூப்பர், 1 bounce 4. உங்களுக்கு அதிகமான டார்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா ஃபீல்டருமே முன்னாடி வச்சுருங்க. அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் 6-4 அடித்து வளாசுறாங்க. உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. 3 balls 10 runs ஆச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 balls இருக்குது. 3 balls அதே 10 runs கொடுக்கணும். இங்கே சூப்பரான ஷாட்டு, நம்மளோட ஷாட்டுங்க. நம்மளோட 1 o'clock degree ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் அடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் 2 balls வந்து பார்த்திங்கன்னா 6 runs அடிக்கணும். இந்த சேலஞ்சும் கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. கமான் ப்ரோ, ஒரு 6 அடிங்க. ஃபுல் டாஸ் பாலு, திரும்ப வந்து 1 o'clock degree ஷாட், 6 போயிடுச்சு. ஸோ 6 அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா 20 runs ஆச்சு. இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், இந்த பால் என்னது?
இந்த ஆட் ஆக்கிட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 20 ரன் கொடுத்துருக்கோம். ஸோ சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். சேலஞ்ச் நம்பர் 45, பிகேபி பிகாயின் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, கிவ் விக்கெட்ஸ் ஃபார் ஈச் ரன், எக்ஸாம்பிள் 1 ரன் 1 விக்கெட் 2 ரன் 2 விக்கெட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சுங்க, ஒரு வித்தியாசமான சேலஞ்சும் கூட. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரன்னுக்கும் ஒரு விக்கெட் கொடுக்க சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ரன்னுக்கு 1 விக்கெட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டு, 3 ரன்னுக்கு 3 விக்கெட்டு, இதே மாதிரி 10 ரன்னுக்கு 10 விக்கெட் கொடுக்க சொல்லியிருக்காரு. பவுலர் வந்து நோ பால் ஒய்டு போடாமல் இருக்கணும். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஓவர் மேட்ச்சில் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஹார்டு 10 வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா 10 ரன்னுக்கு 10 விக்கெட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக 1 ரன்னுக்கு 1 விக்கெட்டு 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டரில் போயிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் போடணும். இக்காரணத்துக்கொண்டும் அந்த பால் வந்து பவுண்டரிக்கு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பால் நம்ம அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ நீட்டாக ஒரு சிங்கிள், கமான், ஐயோ பேட்டில் படலை, டைலாகே பேசக்கூடாதுங்க, வாயை மூடிக்கிட்டு ஆடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிங்கிள் போட முடியும். பார்த்தீங்களா, எதுவுமே பேசலை, நான் நீட்டாக சிங்கிள் போட்டேன். இது தாங்க டென்ஷனு. இந்த மாதிரி அவுட் ஆகிற டைமில் தான் கரெக்டான லென்த்தில் பாலை போட்டே தொலைய மாட்டானுங்க. பாருங்க எங்கேயோ திக்கு போடுறாங்க. சரி, நம்ம லேட்டாக ஓடி ரன் அவுட்டாக ஆகலாம். கமான், ரன் அவுட் ப்ரோ. என்ன ப்ரோ, எங்கள் சேலஞ்சு லாஸ்ட்டுங்க. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாங்க அந்த சேலஞ்சை. நல்லா இருந்துச்சுங்க அந்த சேலஞ்ச். A few moments later. ஸோ திரும்ப அந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம கடுப்பு பண்ணிட்டானுங்க. ஒரு ரன் அவுட்டை கூட ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க ப்ரோ. ரெண்டாவது சான்ஸ் ப்ரோ, இதுக்கு மேலே என்னால் சான்ஸ் எடுக்க முடியாது ப்ரோ. நல்ல சேலஞ்சு. பாருங்க, ஸ்பின்னர் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் போட்டாச்சு. கமான் கமான் போல்டு. இது வந்து போல்டாகிற லென்த்து தான் நினைக்கிறேன். லீவ் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ, எங்கேயோ போகுது. எப்படிங்க அவுட் ஆகிறது? இங்கே பாருங்கள், இவங்க போடுற பாலுக்கெல்லாம் ஓகே, ரன் அவுட்டாக தான் ஆகலாம். கமான், ரன் அவுட். எஸ், ரன் அவுட் ஆயாச்சு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஸோ 1 for 1ங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சிங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகணும். இப்போ மட்டும் பார்த்திங்களா கரெக்டான லென்த்தில் பாலை போடுறாங்க. இவனுக்கு எப்பயுமே பிடித்தான். சிங்கிள் போட்டாச்சு, அடுத்த பாலில் வந்து நம்ம அவுட் ஆகணும். அவுட் ஆகிறக்கான நேரம் வந்துருச்சு. பட் அவுட் ஆகிறக்கான லென்த்து தான் இவங்க போட்டு தொலைய மாட்டுறானுங்க. எங்கெங்கேயோ தூக்கி போடுறானுங்க. ஓகே, கமான், ரன் அவுட், கமான், ரன் அவுட், ரன் அவுட்டு. சூப்பர். ஸோ 2 for 2, 2 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்தாச்சு. அடுத்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் போடணும். கமான், அதே ஃபைன் லக் திசையில் ஒரு சிங்கிள். சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட் ஆகிறக்கான டைமு. லென்த்து மட்டும் கரெக்டாக போட மாட்டானுங்க, ரன் அவுட்டு தாங்க ஆகணும். வேறு வழியே கிடையாது. எல்பிடபிள்யூ, சூப்பர். வேறு வழியே கிடையாதுன்னு சொல்கிறப்ப தாங்க இந்த மாதிரி எல்பிடபிள்யூ ஏதாச்சும் வித்தியாசமாக நடக்குது. வேறு லெவலு, சூப்பர். ஸோ 3 for 3ங்க, 3 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்தாச்சு. 3 for 3, இன்னும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 டைம் நம்ம இதே மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் போடணுங்க. ஐயோ, அதை மறந்து நான் அவுட் ஆகிறது நின்றுக்கிட்டு இருக்கேன். நோ பாலா? இது விடுங்க, சிங்கிள் வைக்கிறதுக்கு பதிலாக அவங்களே நோ பால் போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல வேலை இந்த பால் நோ பால் போட்டானுங்க. வேறு ஏதாவது பால் நோ பால் போட்டிருந்தா அவ்வளோதான். ஸோ நோ பால் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 ரன் கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலை நம்ம அவுட் ஆகணும். பட் இது வந்து ஃப்ரீ ஹிட் டெலிவரி, அதனால் நம்ம ரன் அவுட் ஆயிடலாம். 4 போயிடாது. அப்பாடா கேட்ச்சு தான். இது வந்து போல்ட் ஆகிற லென்த்தா இல்லை என்ன இளவு ப்ரோ? கமான், லீவ் பண்ணுற போல்டு. சூப்பர், மிடில் ஸ்டெம் கழுந்துருச்சு. ஸோ 4 for 4ங்க, 4 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 ரன்னுக்கு 6 விக்கெட் இழக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் போடணும். இந்த சிங்கிள் போடுறது அடிக்கடி மறந்துடுதுங்க. எல்லா பாலுமே நான் அவுட் ஆகிற மாதிரி நிற்கிறேன் ப்ரோ. 4 விட்டுறாதீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் 3 ஓவர் தாங்க இருக்குது. நம்ம 6 விக்கெட் இழக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 ரன் அடிக்கணும். ஸோ அதனால் பால்ஸ் நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பால் வந்து நம்ம அழகாக ரன் அவுட் ஆகிடலாம். கமான், ரன் அவுட். சூப்பர், ரன் அவுட் ஆகிட்டோம். 5 for 5. ஸோ கிட்டத்தட்ட பாதி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம். 5 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்தாச்சு. 4 போயிடாதீங்க ப்ரோ. பெர்ஃபெக்ட்டில் படும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குங்க, 4 போயிருமோன்ட்டு. 6 ரன் அடித்தாச்சு. இந்த பால் வந்து அவுட் ஆகிறக்கான பால். ஒரு பால் கூட போல்ட் ஆகிற லென்த்தில் போட மாட்டுறானுங்க. இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. கேட்ச்சு வேற மாதிரி. 6 for 6. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 14 பால் தான் இருக்குது. 14 பாலில் நம்ம 4 ரன்னு 4 விக்கெட் இழக்கணுங்க. இதிலே வந்து 8 பால் போயிருமே. ஐயோ, பர்ஃபெக்டில் பட்டிருக்கு ப்ரோ. 4 போயிடாதீங்க ப்ரோ. அப்பாடா, டைவ் அடித்து பிடிச்சிட்டாருங்க. இதெல்லாம் வந்து போல்ட் ஆகாதுங்க, ரன் அவுட் தான் ஆகணும். கமான், ரன் அவுட். ஈஸி. எஸ், இன்னும் 12 பால் பாக்கி இருக்குது. நம்ம 3 ரன் அடித்து 3 விக்கெட் இழக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு சிங்கிள் போடணுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விலகி வந்து நம்ம வித்தியாசமான ஷாட்டு. ஒரு பால் ஆச்சு, போல்ட் ஆகிற லென்த்தில் போடுங்களேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்க? சூப்பர்,
வித்தியாசமான ஷாட்டு, வேறு லெவலான கேட்ச்சு, வித்தியாசமாக நம்ம அவுட் ஆகிருக்கோங்க. ஸோ 8-8 இப்போ அலேக்கா நம்ம ஒரு சிங்கிள் போட்டாச்சு. ஸோ இது வந்து அவுட் ஆகிறக்கான பால், லேட்டாக தானே ரன் ஓடி இருக்கும். கமான் போ யப்போடா, நல்லா வேலைங்க, என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டணும்னு நினச்சேங்க ரன்னு, பட் கரெக்டாக தான் ஓடிருக்கேன். 9-9 இன்னும் ஜஸ்ட்டு ஒரு ரன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் இழந்துட்டால் போதுங்க, அந்த சேலஞ்சை நம்ம அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு சிங்கிளில் போட்டாச்சு, இனிமேல் வந்து அவுட்டு மட்டும்தான் ஆகணும். இவங்க நோ பால் மட்டும் எக்காரணத்து கொண்டு போட்டக்கூடாது, அது ஒன்று தாங்க. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நோ பால் போட்டுறாதீங்க, இந்த பால்லே நான் ரன் அவுட் ஆயிடுறேன். நோ பால் மட்டும் போடாதீங்க, கமான் ப்ளீஸ். ரன் ஓடுறேன், கமான் ரன் அவுட்டு, சூப்பரு. நோ பால் இல்லையில, அப்பாடா நோ பால் இல்லைங்க. ஸோ இந்த சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ரனுக்கு ஒரு விக்கெட்டு, ரெண்டு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டு, இந்த மாதிரி நம்ம 10 ரனுக்கு 10 விக்கெட் இழந்திருக்கோம். பட் இந்த பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சுக்கு வந்து பேட்ஸ்மேன் ஸ்கோரை நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம டீம் ஸ்கோருக்கு எப்படி இந்த ஃபால் ஆஃப் விக்கெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தாங்க பார்க்கணும். 1-1, 2-2, 3-3, இதே மாதிரி நம்ம 10-10 வரை வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் இழந்திருக்கோம். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, அந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.